இப்படியும் நடக்குமா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிற மூன்று விஷயங்கள், உள்நாட்டு வினோதங்கள்னு சொல்லலாம், இந்தியாவில் தற்போதைக்கு நடந்திருக்குங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 5 ரூபா முறுக்கு பாக்கெட்டை வந்து ரெண்டு குழந்தைங்க திருடி இருக்கிறாங்க. திருடுனதுன்னு கூட இல்லை, பெட்டிக்கடையில் இருந்துருக்குது. நம்ம ஊர் பெட்டிக்கடையில் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து குழந்தைங்க சாப்பிடாதா? அந்த மாதிரி இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்துருக்காங்க, அப்படி இந்த பேக்கெட் எடுத்து சாப்பிட்டாங்க. இதுக்காக அவங்க அப்படியே மறைஞ்சிருந்து கடைக்காரர் பார்க்காதப்போ திருடிட்டாங்க அப்படிலாம் இல்லை, அவர் கண்ணு முன்னாடி தான் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டேய் கொடுங்கடா காசு 5 ரூபான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த குழந்தைங்க கிட்ட காசு இல்லை. ஸோ காசு இல்லைன்னு சொன்ன தன்னோட மகன்கள்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தைங்களை பிடிக்க சொல்லி பிடிச்சி அடிச்சு தலைமுடியெல்லாம் வந்து கோரமாக வெட்டி விட்டு செருப்பு மாலை போட்டு ஊர் மலமாக கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்பா கிட்டையோ இல்லை அம்மா கிட்டையோ சொல்லியிருந்தாங்கன்னா சம்பளத்திலிருந்தோ பரிசுலேருந்தோ 5 ரூபா எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தேவையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் வந்து போலீஸில் இப்போதைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம் சார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் திரு எடியூரப்பா அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த வருஷம் கர்நாடகா சட்டசபை தேர்தல் வருது. இதனால அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தேர்தலில் பயங்கரமா பிஸியா இருக்காங்க தேர்தல் பணிகள்ல. சோ இப்போதைக்கு கர்நாடக பாஜகவோட தலைவர் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர்கள் வந்து தூமாகூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் தலித் ஒருத்தரோட வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான், தலித் மக்களுக்கு நாங்கள் வந்து நண்பர்கள், ஏன்னா ஓட்டு வங்கி வேணும் இல்லையா, அதுக்காக வந்து சாப்பிட போயிருந்திருக்காங்க. அப்படி சாப்பிடும் போது என்ன ஆயிருக்குதுன்னா, மற்றவங்க எல்லாம் கையில் சாப்பிட்ருக்காங்க, எடியூரப்பா மாத்திரம் ஸ்பூன்ல சாப்பிட்டு இருந்திருக்காரு. என்னடான்னு விசாரிச்சு பார்க்கும்போது அவருக்கு மட்டும் ஹோட்டலில் வாங்கின உணவு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ எடியூரப்பா வந்து தீண்டாமையை கடைபிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி மாண்டியா காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்திருக்கார். ஸோ இப்போதைக்கு எடியூரப்பா பல தரப்புலேருந்து கண்டனங்கள் வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஹோட்டலில் நாங்கள் வாங்கணும், அவருக்கு பிடிச்ச சில விஷயங்கள் வாங்கணும், ஆனால் அவங்க வீட்டில் செஞ்ச சாப்பாட்டையும் அவர் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எடியூரப்பாவோட செய்தி தொடர்பாளர் அவரும் வந்து ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கார். ஸோ தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இதை வந்து ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் தன்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்ட ஒரு சாமியாரோட ஆண் உறுப்பை ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அறுத்தெறிஞ்சிருக்காங்க சார். கங்கே சானந்தா தீர்த்த அடிகளார் அப்படின்ற ஸ்ரீஹரி சுவாமி 54 வயசாகுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் கண்ணன் மூளை அப்படின்ற பகுதியில் வந்து ஒருத்தருக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ரீஹரி சுவாமியை வந்து அவங்க வீட்டில் இறை வழிபாடு மூலமாக வந்து நான் அந்த நோயை குணப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கூட வந்து கொஞ்சம் நெருங்கி பழகியிருக்கார். முதல்ல பக்காவாதத்தில் பாதிக்கப்பட்டவரோட மனைவி இவரோட வலையில வந்து விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12வது படிக்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்கு, அந்த பொண்ணுகிட்டையும் வந்து இந்த சுவாமிகள் வந்து அத்துமீறி நடந்திருக்கார். இது சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு வந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு 23 வயசு, 12வது படிக்கிறப்ப எத்தனை வயசு இருந்திருக்கும், இப்போ 23 வயசாகுது. அந்த மாணவி வந்து சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை ராத்திரி மறுபடியும் அந்த சுவாமிகள் வந்து மாணவி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ண மாணவி கத்தியால் சாமியாரோட ஆணுறுப்பை வந்து வெட்டி எறிஞ்சிட்டாங்க சார். ஸோ இப்போதைக்கு சாமியார் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு எதிராக வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அங்கே இருக்கிற போலீஸார். இந்த தண்டனை மட்டும் போதாது, இதுக்கு மேலேயும் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பல தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சார். இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்றதையும் நியூஸ் கிளிப்ஸில் நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். அது எப்படிங்க, ஒருத்தவங்க இறந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பேர் வெற்றிடம் கிடைக்கிறதாங்க? இது இது கோழைத்தனம் இல்லையா? அவங்க அரசியலில் அரசியலில் ஜெயிக்கணும் வரணும்னா யாரும் எல்லாரும் இருக்கும் போதே வரணும். அதுதான் உண்மையாக அவங்க வந்து நாட்டு மேலே பற்று வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு நாட்டு மேலே பற்று இல்லாதவங்க அரசியலுக்கு வந்து நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை.